நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற இரண்டு அல்லது மூன்று வீடியோக்களாக ஒரு தனித்துவம் உள்ள கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட சுவரான, அதாவது தனித்த நிலையில் மட்டுமே, பாபர்களுடன் சேராத நிலையில் மட்டுமே இருக்கின்ற ஒரு புதனின் சுபத்துவ தன்மைகளை, முதன்மை சுபத்துவ அமைப்புகளை, அதாவது சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் இவர்களோடு இருக்கின்ற புதன் எத்தகைய நிலையில் முதன்மை சுபத்துவம் இரண்டாவது நிலை சுபத்துவம் என்பவற்றை அடைவார் என்கின்ற மிக நுணுக்கமான விஷயங்களை சென்ற வீடியோவில் பார்த்தோம். இப்போது புதனின் பாபத்துவம் அமைப்புகளை பார்ப்போம். மூல நூல்களில் வந்து எப்பவுமே வந்து புதன் ராகு கேதுக்கள் ஒன்றாக குறிப்பிடப்பட்டு ராகு கேதுக்களுடன் சேருகின்ற கிரகங்கள் பாபத்துவமாக சொல்லப்பட்டாலும் கூட, அதாவது பலவீனமாகிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட, நம்முடைய சுபத்துவம் பாபத்துவம் அடிப்படையில் நான் எப்போதுமே கேதுவை வந்து முன்னிறுத்துவதே இல்லை. நான் என்னுடைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்ததிலிருந்து கேதுவோடு சேருகின்ற கிரகம் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளுமே, அல்லது தன்னுடைய சுப விஷயத்தை, அதிலும் மாறுபட்ட சில சுப விஷயங்களை, பாப கிரகங்கள் அந்த விஷயத்தை சற்று குறைத்துக் கொள்கின்றன என்பதை கண்டறிந்துதான் பரம்பொருள் எனக்கு என்னுடைய சிற்று அறிவுக்கு தெரிய அனுமதித்த இந்த விஷயத்தை நான் பாபக்கிரகங்களின் சூட்சுமவள்ன்னு சொல்லிட்டு செவ்வாய் சனியோடு கேது சேருவதை சொல்லுகிறேன். இங்கே ஒரு விஷயம் வரும். புதனுக்கு சூட்சுமவள் உண்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக புதன் அவர்களுக்கு முடிவான ஒரு பதிலாக, புதனுடன் கேது சேருவது நன்மையா தீமையா என்றால், எதையும் குறைக்காத வளர்க்கும் தன்மையுடைய கேது புதனுடன் சேருவதன் மூலம் புதனின் இயல்பான காரகத்துவமான நிபுணத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அறிவு சார்ந்த அமைப்பு, ஞானம் சார்ந்த அமைப்பு, புதன் கன்னியோடு தொடர்பு கொள்கிறாரா மிதனத்தோடு தொடர்பு கொள்கின்றாரா என்கின்ற நிலைமையில முதல்ல குறைந்த அளவு புதன் பாபத்துவத்தை அடைவது எப்ப அப்படின்னா, சூரியனோடு அவர் சேர்ந்திருக்கிறது தான். இதுல வந்து தனித்த புதன் அமைப்பு அப்படிங்கிறத சில நிலைகள்ல சொல்றாங்க. அதாவது தனித்த புதன் அமைப்பு, அதாவது புதனின் முதல் குறைந்த அளவு பாபத்துவம் என்பது அவர் அங்கே சூரியனுடன் இணையும் போது ஏற்படுகிறது. சூரியனோடு இணைவது பாபத்துவம். தனித்த நிலையில் இருக்கின்ற புதன் சுபர் என்கின்ற அமைப்பில் சூரியனோடு எப்போது கலந்திருக்கிறாரோ, அதுவும் ஒரு 14 டிகிரிக்குள்ள. இன்னொன்றையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிடறேன், புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. எந்த ஒரு நிலையிலும் புதன் வந்து அஸ்தங்கத்தை அடைய மாட்டார் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. சூரியனோடு எப்போதும் இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கின்ற கிரகம். சுக்கிரனாவது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருப்பார், அதாவது ஒரு 49 டிகிரிகளுக்கு மேலே சூரியனை விட்டு அவர் விலக முடியாதவராக இருந்தாலும் கூட, முதன்மைப்படுத்தக்கூடிய பாவர், எந்த ஒரு கிரகத்தையும் முதன்மைப்படுத்தக்கூடிய பாவரான சனி இங்கே இரண்டாம் கட்ட பாவத்துவமாக வருவார். இவரை விட செவ்வாய்கிட்ட புதன் சேர்றதுதான் மிக கடுமை. ஏன்னா புதனுக்கும் சனிக்கும் நட்பு என்கின்ற உணர்வு புரிதல்கள் இருக்கின்றன. என்ன இருந்தாலும் சனியின் மகர கும்ப வீடுகளில் நட்பு நிலைமையை பெறுபவர் புதன் இல்லையா? ஒரு ரவுடி தான் அவன் வந்து ஊருக்கெல்லாம் ரவுடி, ஊருக்கெல்லாம் கெட்டது பண்ணுறவன், ஆனால் எனக்கு நல்லது பண்ணுறவன்னு சொல்கிறோம் இல்லையா, என்கிட்ட அவன் அதை வச்சுக்கிறது இல்லையா? ஊரெல்லாம் அவனை திட்டுறீங்க, ஆனால் என்கிட்ட வந்தால் எப்போவுமே நல்ல விதமாக நடந்துக்கிறானே, என்னிடம் எனக்கு மரியாதை தருகிறான், என்னை கண்டவுடன் வந்து உரிய அமைப்பை தருகிறான், என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறான், அவனை போய் நீங்கள் கெட்டவன் என்று சொல்கிறீர்களே.